ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா ஆர்என்ஏ வேக்சின்ஸ். அதாவது ரீசெண்டாக வந்துட்டு நம்ம கூட நியூஸ் சேனலில் பார்த்துருப்போம், இல்லைன்னா வந்துட்டு ஏதாச்சும் ஆர்டிக்கலில் படிச்சிருப்போம், நியூஸ் பேப்பர் இல்லைன்னா எங்காச்சும் வந்து பார்த்துருப்போம். ஆர்என்ஏ வேக்சின்ஸ் வந்து கொரோனா வைரஸுக்கு வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்னா நார்மலாக வந்துட்டு ஒரு வைரஸ் வந்துச்சுன்னா வேக்சின்ஸ்னு வந்து கேள்விப்பட்டிருப்போம், அது என்னோட ஆர்என்ஏ வேக்சின்ஸ் இது புதுசாக இருக்குல்ல. ஸோ டுடேட் வந்துட்டு நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆர்என்ஏ வேக்சின்ஸ்னா என்ன, ஸோ அது எப்படி வந்துட்டு நார்மல் வேக்சின்ஸோடு வந்துட்டு டிஃபர் ஆகி மாறுபட்டு வந்து இருக்குது, ஸோ அதை வந்து பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்என்ஏ வேக்சின்ஸ் முன்னாடி வந்துட்டு ஒரு வேக்சின்ஸை பற்றி நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ வேக்சின்ஸ்னால் என்ன, வைரஸ்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அது வந்துட்டு எந்த வைரஸாக வேணால் எடுத்துக்கலாம். இப்போ கொரோனா வைரஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு ஜிகா வைரஸ், இல்லைன்னா வந்துட்டு முன்னாடி வந்த சார்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஏதோ வந்து வைரஸ் எடுத்துக்கலாம். ஸோ அந்த வைரஸ் வந்து நம்மளை வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகி நம்ம பாடி வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சு. அதுக்குன்னு வந்து வேக்சின்ஸ் வந்து கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வேக்சின்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த வைரஸை வந்துட்டு இன்ஆக்டிவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது முழு வைரஸ், அந்த வைரஸில் இருக்க எல்லாத்தையும் வந்துட்டு இன்ஆக்டிவ் பண்ணிட்டு நம்ம பாடியில் வந்து செலுத்துறது, இல்லைனா சில ப்ரோட்டீன் மட்டும், அந்த வைரஸுக்குன்னு வந்து ஒரு ப்ரோட்டீன் இருக்கு. ஏன்னா வந்துட்டு அந்த ப்ரோட்டீன் ஃபஸ்ட்டு வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம், அந்த ப்ரோட்டீன் மூலிமா தான் வந்துட்டு நம்ம பாடிக்குள்ளே என்ட்ரி ஆகுதுன்னா அந்த ப்ரோட்டீனை வந்து இன்ஆக்டிவ் பண்ணிட்டோம்னா என்ன, உள்ளே வந்து என்ட்ரி ஆக முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஏதோ ஒரு ப்ரோட்டீனை வந்துட்டு வைரஸ் வந்து தேவைப்படுற ப்ரோட்டீனை வந்துட்டு இன்ஆக்டிவ் பண்ணிவிட்டு நம்ம பாடியில் செலுத்திட்டாங்கன்னா என்ன பண்ணும், நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு ஸோ ஏதோ ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட் வந்து வந்துருச்சு, ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஆன்டிபாடிஸ்னால் என்ன, அதுவும் வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸாக தான் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு எடுத்து ஃபைட் பண்ணிவிட்டு டிசீஸ் வந்துட்டு நம்ம பாடியில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாமலாம் பார்த்துக்கோம். அப்போ வந்துட்டு நம்ம பாடியில் வந்து ஏற்கனவே வந்து அந்த வைரஸ்க்கான ஆன்டிபாடிஸ் வந்து இருக்குது. ஸோ உண்மையிலே வந்துட்டு ஒரு ஆக்டிவான ஒரு வைரஸ் வந்து நம்ம பாடியில் என்ட்ரி ஆனால் கூட அதனால் வந்துட்டு சர்வைவ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து முன்னாடியே வந்து நம்ம பாடியில் வந்து நிறைய ஆன்டிபாடிஸ் வந்துட்டு அந்த வைரஸ்க்கான இது வந்து இருக்குது. அது வந்து எது மூலியமாக வந்துட்டு வந்துச்சு, நம்ம இந்த இன்ஆக்டிவ் ப்ரோட்டீன் இல்லைன்னா இந்த இன்ஆக்டிவ் வைரஸ்னால வந்து வந்துச்சு. ஸோ இப்படி தான் வந்துட்டு நார்மலாக வந்து வேக்சின்ஸ் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து மெயினான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம தான் வந்துட்டு அந்த வைரஸை வந்து இன்ஆக்டிவ் பண்ணணும். ஸோ அந்த வைரஸ் இன்ஆக்டிவ் பண்ணணும்னா அந்த மாதிரி வைரஸ் வந்துட்டு நிறையா வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும். ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அதை வந்து எல்லாத்தையும் வந்து இன்ஆக்டிவ் பண்ணணும். எதிர் வந்து அந்த ப்ரோட்டீனை வந்து இன்ஆக்டிவ் பண்ணலாம், இல்லைன்னா ஹோல் வைரஸே வந்துட்டு இன்ஆக்டிவ் பண்ணணும். ஸோ இது வந்துட்டு ரொம்ப டைம் ஆகும். ரொம்ப டைம்னால் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம், 8 வருஷம் இல்லைன்னா அதுக்கு மேலே தான் வந்து ஆகும். இப்போ சீக்கிரமாக வந்திருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு ஏதோ இது வேக்சின் மட்டும் கிட்டத்தட்ட வந்து 2.5-3 வருஷத்தில் வந்து வந்திருக்காமா. ஸோ இல்லைனா வந்து யூஸ்வலாகவே வந்துட்டு கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு மேலே வந்து ஆகுமாமா. ஸோ அப்படி பார்த்தோம்னா இன்றைக்கி வந்துட்டு சார்ஸ் கூட வந்துட்டு நம்மக்கிட்ட வந்துட்டு வேக்சின்ஸ் கிடையாது, ஹெச்ஐவி அதுக்கு கூட வேக்சின்ஸ் கிடையாது. இன்னும் வந்துட்டு அது வந்து டெஸ்டிங்கில் தான் வந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு ரொம்ப நாள் ஆகும். ஸோ இப்போ அந்த கொரோனா வைரஸ்க்கு வந்துட்டு அந்த மெத்தட் யூஸ் பண்ணோம்னா இன்னும் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் வந்துட்டு பண்ணுவோம். ஸோ அதனால் வந்துட்டு ஹியூமன் நம்ம வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிறனால வந்துட்டு இன்னொரு மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு சொன்னதாக வந்துட்டு இந்த ஆர்என்ஏ வேக்சின்ஸ். ஸோ இந்த ஆர்என்ஏ வேக்சின்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அதுக்கு வந்து நம்ம இப்போ கொரோனா வைரஸே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கொரோனா வைரஸுக்குன்னு வந்துட்டு ஒரு ஆர்என்ஏ இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஆர்என்ஏ சுற்றி வந்துட்டு மெம்ரேன் ப்ரோட்டீன், அதுக்கப்புறம் வந்துட்டு என்வலப், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பைக் ப்ரோட்டீன், இந்த மாதிரி வந்துட்டு மெயினாக வந்துட்டு ஒரு 3 டைப் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இந்த ஸ்பைக் ப்ரோட்டீன் மூலிமா தான் வந்து நம்ம பாடிக்குள்ளே நம்ம செல்ஸ்குள்ளே வந்துட்டு இந்த கொரோனா வைரஸ் வந்து மெயினாக வந்து என்ட்ரி ஆகுது. ஸோ இது வந்துட்டு அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நார்மலாக வந்துட்டு இப்போ இந்த பயாலஜிலலாம் வந்துட்டு நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேருக்கு வந்து தெரியும், பயாலஜி பீப்புள் எல்லாத்துக்குமே அது தெரியும். இந்த எம்ஆர்என்ஏன்னு வந்துட்டு ஒன்று, அதாவது மெசஞ்சர் ஆர்என்ஏ. ஸோ அது என்ன பண்ணும் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு செட் ஆஃப் கோடு வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த கோடு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ரிபோசோம் அந்த மாதிரி இது கொடுத்துட்டோம்னா என்ன பண்ணும் பார்த்தோம்னா, அதுக்கு தகுந்தாப்பில் வந்துட்டு ஒரு ப்ரோட்டீனை வந்துட்டு ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த கோடுனா என்னென்னா இந்த ஏடிஜிசி இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி தான் வந்து கோடு வந்து அதுவும் வச்சுருக்கோம். அந்த நியூக்ளியோடைட் கோடுக்குன்னு இருக்குல்ல. ஸோ இப்போ ஒரு ப்ரோட்டீன் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்சுலின் ப்ரோட்டீன் ஜென்ரேட் ஆகணும்னா அதுக்குன்னு வந்து ஒரு கோடு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து மில்லியன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி வந்துட்டு மில்லியன்ஸ் ஆஃப் கோட்ஸ் வந்து அந்தந்த ப்ரோட்டீனுக்கு இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு கொரோனா வைரஸ்க்கு வந்துடலாம். ஸோ கொரோனா வைரஸ்ன்னு நான் சொன்னேன் ஸ்பைக் ப்ரோட்டீன் இருக்குன்னு சொன்னேன், அதுக்குன்னு வந்து ஒரு கோடு வந்து அந்த வைரஸில் வந்துட்டு ஆர்என்ஏல இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு இந்த என்வலப், அதுக்கப்புறம் வந்துட்டு
மெம்பரேன் ப்ரோட்டீன். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கான கோடு வந்துட்டு அந்த ஆர்என்ஏல இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு அந்த ஆர்என்ஏல வந்துட்டு இந்த ப்ரோட்டீனோட கோடை மட்டும் எடுக்கணும். இப்போ வந்துட்டு எனக்கு ஸ்பைக் ப்ரோட்டீன் கோடு மட்டும் வேணுமா, ஸோ அந்த கோடை மட்டும் எடு. இல்லைனா வந்துட்டு எனக்கு மெம்பரேன் ப்ரோட்டீனோட கோடு வேணுமா, அது மட்டும் எடு. இல்லைனா வந்துட்டு டோட்டல் ஆர்என்ஏவோட கோடு, எல்லா கோடை வந்து எடுத்துரு. ஸோ இந்த கோடை வந்து அந்த மெசஞ்சர் ஆர்என்ஏல வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம பாடியில் வந்து அனுப்பிட்டோம்னா என்ன பண்ணும், ஸோ அதுக்கு தகுந்தப்பல வந்து ப்ரோட்டீன் வந்து நம்ம செல்ஸில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ரோட்டீன் வந்துட்டு வந்துருச்சுன்னா இப்போ வந்துட்டு ஸ்பைக் ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம். ஸ்பைக் ப்ரோட்டீனோட நம்ம கோடெல்லாம் மெசஞ்சர் ஆர்என்ஏல எடுத்துக்கிட்டு அந்த ஆர்என்ஏ வந்துட்டு நம்ம பாடியில் அனுப்பிட்டோம்னா ஸ்பைக் ப்ரோட்டீன் வந்து நிறையா வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நம்ம பாடி வந்து உடனே வந்துட்டு இம்யூன் செல்ஸ்னால் தெரியும், ஸோ இது வந்து வேறு ஏதோ ப்ராசஸ் வந்து ராங்காக போயிட்டு இருக்குது, நம்மளோட ஃபாரின் பாடி வந்து வேறு எதுவும் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது, ஸோ அதை வந்து ஃபைட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளோட இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணால் அதுக்குன்னு வந்து ஒரு ப்ரோட்டீன் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து ஆன்டிபாடி. ஸோ அந்த ஆன்டிபாடி வந்துட்டு இப்போ வந்துட்டு இதோட வந்து ஃபைட் பண்ணிட்டு கில் பண்ணிடும், இல்லைனா வந்துட்டு நியூட்ரலைஸ் பண்ணிடும். ஸோ நம்ம பாடியில் வந்து ஆல்ரெடி வந்துட்டு ஆன்டிபாடி வந்துட்டு ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ உண்மையிலேயே வந்துட்டு இப்போ கொரோனா வைரஸ் என் பாடிக்கு வந்தால் கூட முன்னாடியே வந்துட்டு நம்ம பாடி வந்து அதுக்கு தான் ஒரு முன்னாடியே வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுத்து வச்சுருக்கோம்ல வாருக்கு முன்னாடி. ஸோ அதனால் வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு நிறைய சோல்ஜர்ஸ் மாதிரி வந்து நிறைய ஆன்டிபாடிஸ் இருக்கிறனால வந்துட்டு அதை வந்துட்டு ஃபைட் பண்ணி க்யூர் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்துட்டு ஆர்என்ஏ வேக்சின். ஸோ அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வந்தோம்னா, நான் வந்து முன்னாடியே சொன்னல அதை வந்துட்டு டெவலப் பண்ணுறதுக்கு, அதாவது அந்த ப்ரோட்டீன்லாம் வந்து இன்ஆக்டிவ் பண்ணுறது, இல்லை வந்துட்டு அந்த மாதிரி வந்து வைரஸ் வந்து நிறைய மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு நம்ம பாடியில் வருது ரொம்ப லாங் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். அதுக்குன்னு வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் அதெல்லாம் வேணும். பட் இந்த இதெல்லாம் பார்த்தோம்னா சும்மா லேப்லேயே வந்துட்டு முடிச்சிடலாம். உனக்கு என்ன வேணும், நம்மளுக்கு வந்துட்டு அந்த கோடு மட்டும்தான் வந்துட்டு மெயினாக வேணும். ஸோ அந்த கோடை வந்துட்டு நம்ம போய் வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து தெரியும், அந்த ஸ்பைக் ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சர் தெரியும், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கொரோனா வைரஸோட ஆர்என்ஏ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரியும். ஸோ அந்த ப்ரோட்டீனை வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ மெசஞ்சர் ஆர்என்ஏல வந்துட்டு லேப்லேயே வச்சுட்டு அதை வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு பண்ணிடலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு ஷார்ட் டைம்லேயே வந்துட்டு இது பண்ணிடலாம். பட் இதில் வந்துட்டு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த எம்ஆர்என்ஏ வந்துட்டு ஸ்டேபிளாக வந்து இருக்கிறதில்ல. ஏன்னா வந்துட்டு இந்த ஆர்என்ஏ வேக்சின்ஸ் வந்து இப்போ வந்து புதுசாக வந்ததில்லை, கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஃபைன் பண்ணிட்டாங்க. பட் இப்போ தான் வந்துட்டு படிப்படியாக வந்துட்டு டெவலப் ஆகிட்டே வருது. ஏன்னா வந்துட்டு இந்த எம்ஆர்என்ஏ வந்துட்டு ரொம்ப நேரம் வந்து ஸ்டேபிளாக இருக்குது. இப்போ தான் நிறைய கெமிக்கல் மாலிகுல்ஸ் இல்லைன்னா மற்ற பயாலஜிக்கல் மாலிகுல்ஸோடு சேர்த்து இப்போ இந்த எம்ஆர்என்ஏ வந்துட்டு லாங் டேர்ம் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ அதனால தான் வந்து சொல்கிறாங்க இப்போ இந்த ஆர்என்ஏ வேக்சின்ஸ் வந்து சீக்கிரமாக வந்துடும். ஸோ வந்துட்டு இந்த கொரோனா வைரஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு வந்துட்டு பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு சொல்கிறாங்க. பட் இதில் வந்துட்டு இன்னும் வந்துட்டு லாங் டேர்ம் எஃபெக்ட் வந்துட்டு என்னன்னு தெரியல. ஏன்னா வந்துட்டு முன்னாடி வந்து நம்மளுக்கு தெரியும் அந்த நார்மல் வேக்சின்ஸ் வந்துட்டு கொடுத்தோம்னா வந்துட்டு சைட் எஃபெக்ட் வந்து என்ன வரும்னு தெரியும். ஏன்னா இத்தனை நாளாக வந்து அதை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆர்என்ஏ வேக்சின் வந்து புதுசாக வர்றதுனால நம்மளுக்கு வந்துட்டு அது லாங் டேர்மாக வந்துட்டு எப்படி நம்ம பாடியில் இருக்க போதும், இல்லை வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா, அதெல்லாம் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து கிளினிக்கல் ட்ரையல்ஸ் முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு வந்து அனிமல்ஸ்க்கெலாம் வந்துட்டு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துட்டு ரன் ஆகிருக்கு. தென் அதுவும் இல்லாமல் இது கொரோனா வைரஸ்க்கு மட்டும் இந்த ஆர்என்ஏ வேக்சின்ஸ் ட்ரை பண்ணல, மற்ற இந்த எபோலா ஜிகா வைரஸ் இந்த இதுக்கெலாம் வந்துட்டு அனிமல்ஸ் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து பாசிட்டிவாக வந்துட்டு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த கொரோனா வைரஸ் இது வந்து ஹியூமன் ட்ரையல்ஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இது கிடச்சிரும். ஸோ எல்லாமே வந்துட்டு நார்மல் ஆயிடலாம் சொல்லி நம்மளாம். ஸோ இதுலேயே வந்துட்டு இன்னொன்று என்னென்னு பார்த்தோம்னா, ஆர்என்ஏ ஆன்டிபாடிஸ் அதாவது வந்துட்டு ஆன்டிபாடிஸ்னால் என்ன, நம்ம வந்துட்டு இந்த ஆன்டிஜன் அதாவது இந்த வைரஸுக்கு வந்துட்டு ஆப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னா. ஸோ அந்த ஆர்என்ஏ ஆன்டிபாடின்னு சொல்லி இன்னொன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ ஏற்கனவே வந்துட்டு கொரோனா வைரஸ் வந்து வந்துருச்சு, அவங்களுக்குன்னு வந்துட்டு ஒரு ஆன்டிபாடிஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஏன்னா வந்துட்டு இப்போ க்யூர் ஆனவங்களுக்கு வந்துட்டு ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆனதுனால தான் க்யூர் ஆனாங்க. ஸோ அது ஆன்டிபாடிஸ்னால் நான் அது ஒரு ப்ரோட்டீன்ஸாக அந்த ப்ரோட்டீன்ஸ் க்யூர் ஆனவங்களில் அந்த ஸோ அதில் இருந்துட்டு அவங்களோட ஆன்டிபாடிஸ் எடுக்கிறாங்க. ஸோ அந்த ஆன்டிபாடிஸுக்குன்னு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, அந்த ப்ரோட்டீன்ஸுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஏன்னா வந்துட்டு அதுவும் வந்துட்டு இந்த மாதிரி கோட் மூலியமாக தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த கோடை எடுத்துகிட்டு அதையும் வந்துட்டு நம்ம மெசஞ்சர் ஆர்என்ஏல வந்து நம்ம பாடியில் வந்து அனுப்பிட்டோம்னா நம்ம செல்ஸ் வந்துட்டு அந்த ப்ரோட்டீன் வந்து நிறைய வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ அந்த ப்ரோட்டீன் என்ன, ஆக்சுவலாக அது ஒரு ஆன்டிபாடி.
ஸோ நம்ம பாடியில் வந்துட்டு அதுக்குன்னு வந்துட்டு ஒன்று புதுசாக இன்னொரு ஆன்டிபாடிலாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, நம்ம பாடி வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஆர்என்ஏ ஆன்டிபாடி வந்து யூஸ் பண்ணி கூட க்யூர் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. பட் மெயினாக வந்துட்டு இந்த ஆர்என்ஏ வேக்சின்ஸுக்கு தான் வந்துட்டு டார்கெட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி வந்துட்டு எல்லாமே வந்து சீக்கிரமாக வந்துட்டு நார்மலாகிடும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சாலும் நான் ஏதாவது தப்பாக சொல்லலாம் எதாவது இருந்தாலும் வந்துட்டு கீழே வந்து கமெண்டில் சொல்லலாம். ஸோ வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட இல்லைனா வந்துட்டு அப்டேட்ஸோடு வந்து பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் எப்போ போல் உங்கள்கிட்ட இருந்து பை பை.